அஸ்லாம் அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் டேஸ்டி டாட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கார்லிக் பிரெட் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு காய்ச்சின வெதுவெதுப்பான பால் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். இந்த மூணையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த ஈஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆக்டிவேட் ஆயிரும். இது ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். மாவு வந்து ஒரு கப்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் நான் அதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நல்ல மாவு வந்து சாஃப்டாக பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா சாஃப்டாக கொஞ்சம் லூஸாக மாவு பிசைகிறோமோ அந்தளவுக்கு கார்லிக் பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதை வந்து கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தடவி விட்டுட்டு 1 ஹவர் பக்கம் வந்து நம்ம ஒரு கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து 1 ஹவர் இது நல்லா ஊறணும். அப்போ தான் இது டபுள் தி சைஸ் ஆகும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ மாவு வந்து நல்லா டபுள் தி சைஸ் ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. திரும்பவும் இந்த மாவு வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம உதவி சொன்ன மாதிரி தான், நல்லா எவ்வளோ தூரம் நம்மளா சாஃப்டாக நல்லா ஆக்குறோமோ இந்த மாவை அவ்வளோ தூரம் சாஃப்டாக கார்லிக் பிரெட் வரும். அதனால் நல்ல மாவு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம நல்லா எடுத்துகிட்டு இந்த மாவை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாவை சாஃப்டாக நல்லா பிசைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் போர்ட்லேயே கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவை வந்து நம்ம ரோல் பண்ண போகிறோம். சப்பாத்தி ரோலர் வச்சு நல்லா நம்ம ரோல் பண்ண போகிறோம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ரொம்பவும் தின்னாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒரு கால் கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கட் பண்ணின பூண்டை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணுறேன். இந்த மூணையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரோல் பண்ணி வச்சுருந்த அந்த டவுக்கு மேலே வந்து நம்ம கலக்கி வச்ச இதை வந்து நம்ம மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். அதனால் நான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆரிகானோ, அதையும் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மொசரல்லா சீஸு, அதையும் நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு சைடில் மட்டும் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு சீஸ் ஜாஸ்தியாக போடுறீங்களோ அதனால் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீஸியாக வரும். அதனால் வந்து ஜாஸ்தியாக நம்ம சீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு பக்கமாக எடுத்து இப்போ சைட்ஸ் எல்லாம் நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். சைட்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம பேக் பண்ணும்போது உள்ளே இருக்க சீஸ் வெளியே வராமல் இருக்கும். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறோம். இப்போ பேக்கிங் ட்ரேயில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே வச்ச அதே ஸ்டஃபிங்கை வந்து நம்ம மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து மேலேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் ஆரிகானோ, இதையும் நம்ம நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுடலாம். சைடில் வந்து நல்ல ஒரு டிசைனாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஃபோர்க் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறேன். இந்த ப்ரெஸ்ஸுனால் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனும் கிடைக்கும், அதே மாதிரி நல்லா சீலாகவும் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நைஃப் வச்சு லைட்டாக மேலே மட்டும் கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப கட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு அந்த ஷேப் கிடைக்கிறதுக்காக லைட்டாக ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் 175 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டால் போதும், கார்லிக் பிரெட் ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப அழகாக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு.
சாஃப்ட் மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னா இதில் வந்து கார்லிக் அப்புறம் கொரியண்டர் லீவ்ஸ் பட்டர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம இதில் வந்து சீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இது டேஸ்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணால் எந்த குழந்தைங்களுக்கு தான் இது பிடிக்காமல் இருக்கும், அதனால் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்காக இருக்கும். ரெண்டு பக்கமே நல்லா பேக் ஆகிருக்கு, பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.